கேகாலையை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம், டென்மார்க், கனடா, டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொன்ராட் பிரான்சிஸ் செபஸ்தியாம்பிள்ளை அவர்கள் 19/9/2023 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான ஜெயசீலி செபஸ்தியாம்பிள்ளை தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரும் எட்வின், ஜெனிஃபர், டிசோன், ஜீரேன் ஆகியோரின் அன்பு தந்தையும், கரண், கிருஷாந்த் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ஜோசப் கத்பர்ட், கெனடி போல்குமார், வேஜினியா சரோஜா, மஸ்க்வெல், மேரி ஹலிஸ்டா ராஜினி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும், சாந்தி, ரமிலா, ராஜினி, எட்ரிஜன், கில்டா வசந்தினி, காலம் சென்ற அண்டன் பசல் ஆகியோரின் அன்பு மைத்துனரும், அரவிந்த், அஞ்சலி, அஸ்மிதா, அண்ட்ரூ, அனுசா, ஆஷா ஆகியோரின் பாசமிகு மாமாவும், அஸ்வின், அபிஸ்னா, அஜி, ஆதி, ஸ்டெவனி, பிரிட்னி, செசானி, டினாக்ஷன், ரெபேகா, ரஷ்மிகா, பிரியன், பிரவீந்த், பிரித்திகா, பிரியாந்தி, பிரதீப் ஆகியோரின் பாசமிகு பெரியப்பாவும், லூதர், க்ளோஇ ஆகியோரின் அன்பு பேரனுமாவார். அன்னாரின் பூத உடலானது 2023 செப்டம்பர் 21 வியாழக்கிழமை பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 9 மணி வரையும், 2023 செப்டம்பர் 22 வெள்ளிக்கிழமை முற்பகல் 7:30 மணி முதல் முற்பகல் 9 மணி வரையும் செப்பல் ரிச் ஃபியூனரல் கோம் அண்ட் கிரிமேசன் சென்டரில் பார்வைக்காக வைக்கப்படும். 2023 செப்டம்பர் 22 வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு சர்ச் ஆஃப் த ஹோலி பைபிளில் திருப்பலி இடம்பெற்று அன்னாரின் பூத உடலானது 2023 செப்டம்பர் 22 வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணியளவில் கிறிஸ்ட் த கிங் கத்தோலிக் செமட்டரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ் அறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் எட்வின் கொன்ராட் பிரான்சிஸ், 1647980442, மகள் ஜெனிஃபர் கொன்ராட் பிரான்சிஸ், 1647323338319, மகன் டிசோன் கொன்ராட் பிரான்சிஸ், 1647770535, மகன் ஜிரேன் கொன்ராட் பிரான்சிஸ், 1437772334, சகோதரன் ஜோசப் கத்பேட் செபஸ்தியாம்பிள்ளை, 1971212799, சகோதரன் கெனடி செபஸ்தியாம்பிள்ளை, 1647782780, சகோதரன் போல்குமார் செபாஸ்தியாம்பிள்ளை, 4474131895007, சகோதரி வேஜினியா ஞானப்பிரகாசம் சரோ, 1439983178, சகோதரன் மேக்ஸ்வெல் செபஸ்தியாம்பிள்ளை தாசன், 1647563551, சகோதரி மேரி செல்வத்துறை ராஜினி, 1647239478. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.